டிஐடி கல்வி நிலையம் சார்பாக அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க இருப்பது இலைகள் தொடர்பான வகைப்படுத்தல்கள். பொதுவாக இலைகளை நாம் இரண்டு விதமாக வகைப்படுத்த முடியும். ஒன்று, இலைகளின் நரம்புகள் அமைந்துள்ள விதம், இலைகளின் வடிவம். முதலில் நாம் இலைகளின் நரம்புகள் அமைந்துள்ள விதம் பற்றி நோக்குவோம். இவை வலை போன்ற நரம்புகள், சமாந்தர நரம்புகள் என இருவகையான நரம்பு அமைப்புகளை கொண்டுள்ளன. இலைகளின் வடிவங்கள் இதய வடிவம், முட்டை வடிவம், வட்ட வடிவம், சிறுநீரக வடிவம், புல் வடிவம், கை வடிவம் போன்ற பல்வேறு வகையான வடிவங்களை எமது தாவரங்கள் கொண்டுள்ளன. இப்போது நாம் இலைகளின் நரம்புகள் அமைந்துள்ள விதம் பற்றி சற்று விரிவாக நோக்குவோம். இலைகளின் நரம்புகளில் முதலாவது சமாந்தர நரம்புகளை கொண்ட தாவரங்கள் தென்னை, கமுகு, தனை, மூங்கில், சோளம் போன்ற தாவரங்களின் இலைகள் சமாந்தர நரம்புகளை கொண்ட இலைகளாக காணப்படுகின்றன. எனவே சமாந்தர நரம்புகள் நீளமான இலைகள் கொண்ட அனைத்து தாவரங்களுக்கும் காணப்படும். எனவே சமாந்தர நரம்புகளை நாம் இனம் காண தெரிந்து கொண்டால் இலகுவாக வலை போன்ற நரம்புகளை கொண்ட தாவரங்களை கண்டறிய முடியும். மா, பலா, செவ்வரத்தை, கொய்யா, அரசமிலை, ஆலமிலை போன்ற தாவரங்களை வலை போன்ற நரம்புகளை கொண்ட தாவரங்களுக்கு உதாரணமாக காட்ட முடியும். எனவே நீளமான இலைகள் அல்லாமல் எந்த ஒரு வடிவத்திலும் இருக்கின்ற தாவரங்களுக்கு வலை போன்ற நரம்புகளை நாம் காண முடியும். அடுத்து நாம் இலைகளின் வடிவங்களை பற்றி நோக்குவோம். இலைகளின் வடிவங்கள் முதலாவது இதய வடிவம். பூவரசு, வெற்றிலை, மிளகு, குறிஞ்சா, ஆலமிலை போன்ற தாவரங்களை வலை போன்ற நரம்புகளை கொண்ட தாவரங்களுக்கு உதாரணமாக காட்ட முடியும். எனவே நீளமான இலைகள் அல்லாமல் எந்த ஒரு வடிவத்திலும் இருக்கின்ற தாவரங்களுக்கு வலை போன்ற நரம்புகளை நாம் காண முடியும். அடுத்து நாம் இலைகளின் வடிவங்களை பற்றி நோக்குவோம். இலைகளின் வடிவங்கள் முதலாவது இதய வடிவம். பூவரசு, வெற்றிலை, மிளகு, குறிஞ்சா, வேலிப்பருத்தி போன்ற தாவரங்கள் இலைகள் இதய வடிவங்களை கொண்டவை. நாம் இதய வடிவம் கொண்ட இலையை இனங்காண்பதற்கு வெற்றிலையை நினைவில் வைத்துக் கொள்வதன் ஊடாக எமது வினாவுக்கான விடைகளை இலகுவில் நினைவு கொள்ள முடியும். முட்டை வடிவம் கொண்ட தாவரம் பலா, மரமுந்திரி, கோப்பி, ஆலம் இலை, கத்தாப்பு போன்றவை முட்டை வடிவான இலைகளை கொண்டவை. வட்ட வடிவம் கொண்ட இலைகளை கொண்ட தாவரங்கள் தாமரை, அல்லி, பொட்டு இலை போன்றவற்றை உதாரணமாக குறிப்பிடலாம். நாம் அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய தாமரை இலை நினைவில் வைத்திருப்பதற்கு சிறந்த ஒரு உதாரணமாகும். சிறுநீரக வடிவம் கொண்ட தாவரம் வல்லாரை, அடம்பன், மந்தாரை, நீராம்பல், பிரண்டை போன்ற தாவரங்களுக்கு சிறுநீரகம் வடிவம் கொண்ட இலைகள் காணப்படுகின்றன. நாம் தினமும் உண்ணக்கூடிய வல்லாரையை நாம் இதற்கு சிறந்த உதாரணமாக கொள்ள முடியும். கை வடிவம் கொண்ட தாவரம் ஆமணக்கு, விண்டி, பப்பாசி, மரவள்ளி போன்ற தாவரங்களினுடைய இலைகள் கை வடிவம் கொண்டது. இதனை நாம்
வெண்டி அல்லது மரவள்ளியினுடைய இலையை நினைவில் வைத்துக் கொள்வதனூடாக கைவடிவம் கொண்ட தாவரத்தின் இலைகள் இனங்காண முடியும். புல் வடிவம் கொண்ட தாவரம். புல் வடிவம் கொண்ட தாவரங்களுடைய இலைகள் நீளமானதாக இருக்கும். மூங்கில், சோளம், நெல், புற்கள், இறுங்கு போன்றவை நீளமானதும் புல் வடிவமுமான கொண்ட தாவர இலைகளாக